हेलो फ्रेंड्स वेलकम टू तोला तोली फ्रेंड्स இன்னைக்கு அருமையான சுவையில மசாலா லெமன் சாதம் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது இஞ்சி फ्लेவரோட ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இந்த சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் 8 பல் பூண்டு இதல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி தழைகள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் துருவன தேங்காயும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்து வந்தறலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு फ्रेंड्स இந்த பதத்துக்கு அரைச்சுக்கோங்க இப்போ கடாயில நல்லா நன்றா ஆட் பண்ணிக்கோங்க இதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வறுத்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலைங்கறனால முன்னாடியே வறுத்துட்டேன் फ्रेंड्स இப்போ கடலைப்பருப்பும் வறுத்துக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ சீரகம் கடுகு உளுந்து இதெல்லாம் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையா இருந்தா நீங்க தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதோட ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இதோட அரைச்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் फ्रेंड्स இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச விழுதை எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கிக்கலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் சுருள வதக்கனோனே எண்ணெய் நல்லா வெளிப்பட்டிருக்கு இது சரியான பதம் இப்போ வந்து நம்ம சாதம் இருக்குல்லங்களா அத வந்து நல்லா உதிரி உதிரியா வடிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட நல்லா கத கலந்துக்கலாம் கூடவே வந்து லெமன் வந்து எலுமிச்சை பழம் ஒரு 3 ல இருந்து 4 எடுத்துக்கோங்க விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழைகளையும் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கூட இந்த அரைச்ச மசாலாவை நல்லா சுருள வதக்கிட்டு லாஸ்டா கூட இதல தாளிப்புக்கு நீங்க சேர்த்துக்கிட்டு இந்த சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்ல இந்த முறையே கூட நீங்க பின்பற்றலாம் ओके फ्रेंड्स இப்போ அருமையான சுவையில மசாலா லெமன் சாதம் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்